ஆதிமுக்கா அமைச்சர் ஒருவரிடமிருந்து கடந்த 6 மாத காலமாக தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக சாத்தூர் ஆதிமுக்கா சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் குற்றம் சாட்டி இருப்பது ஆதிமுக்காவில் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. வரும் 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதிமுக்கா சார்பில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் தலைமையில் ஆதிமுக்கா தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆதிமுக்கா நிர்வாகிகள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது கூட்டத்தில் பேசிய ஆதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன், எந்த பதவியையும் எதிர்பார்த்து நான் கட்சியில் இருந்ததில்லை. அவர்களே எனக்கு கட்சியில் பதவி கொடுத்தார்கள். இப்போது என்னை கட்சியின் நிர்வாகிகள் முன்பும் தொண்டர்கள் முன்பும் என்னை வெட்டி விடுவேன், குத்தி விடுவேன், கூலிப்படையை வைத்து கொலை செய்து விடுவேன் என்று ஒரு அமைச்சர் 6 மாதமாக எனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார். என் உயிர் உள்ளவரை சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே நான் பாடுபடுவேன். எந்த கொலை மிரட்டலுக்கும் பயப்பட போவதில்லை. என்னை பிடித்திருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் தூக்கி எறியுங்கள். நான் என்றுமே பொதுமக்களின் காலுக்கு செருப்பாகவே இருப்பேன் என்று மேடையில் வீரவேசமாக எம்எல்ஏ ராஜவர்மன் முழக்கமிட்டார். எம்எல்ஏ ராஜவர்மனின் பேச்சு அதிமுகவில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அமைதி காக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுகவினர் விடுத்து வருகிறார்கள்.